ஹாய், இன்னைக்கு லலிதா சமையலில் நைட்டு டின்னர் வந்து சோலை இட்லி. பார்க்கலாம், அதை இப்போ ரேஷியோ சொல்கிறேன் பாருங்கள். இதுக்காக இதால் ஒரு டம்ளர், இதால் ஒரு டம்ளர், இப்படி இதால் ஒரு டம்ளர் சோளம், இதால் ஒரு டம்ளர் புழுங்கரிசி, இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஊற 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இதில் அரை டம்ளர் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி 12 மணி நேரம் புளிக்கணும். புளித்ததை இப்போ இட்லி பண்ண போகிறோம். இட்லி மாவுது அடுத்த தடவை வரும்போது நான் அரைக்கிறத காமிக்கிறேன். கிட்ட எப்படி காமிக்கல, இட்லி பானையில் தண்ணி கொதிக்கிறது. இப்போ இட்லியை பார்த்துடலாம். இது இப்போ வெந்த உடனே பார்க்கலாம், கட் பண்ணி பார்ப்போம். இட்லி வெந்திருக்கு, இதை டாப் பண்ணிட்டு இட்லி சீக்கிரம் எடுக்கணும்னா அப்படி தண்ணி பின்பக்கம் ஊற்றினா எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆறினா நல்லா எடுக்க வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. இதை போட்டு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. திருப்பி இதோட ரேஷியோ சொல்கிறேன். சோலை இட்லி இது, ஒரு டம்ளர் சோளம், ஒரு டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சோளமும் அரிசியும் ஒன்றா ஊற போட்டு 5 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் உளுந்தி வெந்தியும் அரைச்சி அதுக்கப்புறம் இது ரெண்டு இட்லி கரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்து 12 மணி நேரம் புளித்தது. புளித்த இட்லி இது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார், இட்லி சோலை இட்லி ரெடி. சோலை இட்லி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஆதரவை எனக்கு எப்பயும் கொடுங்க.